ஹாய், நான் எதுக்கு இந்த விஷயத்தை இப்போது ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, சடனாக என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம பழசை பற்றி ரொம்ப யோசிப்போம். ஸோ இப்போ நான் யோசித்த ஒரு விஷயம், அது வந்து நான் அட்வைஸாலாம் சொல்லலை, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பாஸ்ட் இருக்கும். பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது இல்லாதவங்க அப்படின்னா யாருமே கிடையாது. பாஸ்ட்டை கடந்து தான் நம்ம ப்ரெசென்ட்டில் ஃப்யூச்சர்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் செல்ஃபாக எனக்கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் ஐ எம் ஸ்டார்டிங் சம்திங் நியூ, ஏதாவது புது விஷயம் ஆரம்பிக்கும்போது அப்போ நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், நீ பாஸ்ட்டில் எப்படிலாம் இருந்தால் தெரியுமா, இப்போ பற்றியா, இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணுறேன்னு, அந்த மாதிரி. ஸோ கம்பேரிசன் நம்மளே பண்ணிப்போம். ஸோ அப்படி நான் பண்ணும்போது என்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பாஸ்ட்டில் நான் நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்ன நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கேன், அவங்கள டிஸ்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா அதை இன்னொருத்தவங்களையும் நான் ஃபீல் பண்ண வச்சுருக்கேன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே என் பாஸ்ட் லைஃப்பில் இருக்குது. பட் இப்போ இந்த கரண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள், கரண்ட்டாக நான் என்னை பார்த்து நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே பாஸ்ட்டில் வந்து நீ இவ்வளோ பண்ணிட்ட, பாஸ்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, பட் ஸ்டில் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் கை. உன்னோட ஒரு பிடிச்ச விஷயத்தை பண்ணி இப்போது அதில் நீ மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்க. இப்போது கரண்ட்டில் நான் யாரையுமே பாஸ்ட்டில் இருந்த மாதிரி நான் ப்ரெசென்ட்டில் இப்போ கிடையாது. அப்போ நான் எதுக்கு பாஸ்ட்டே நினச்சிட்ருக்கணும், அதுக்கு லெசன்ஸை மறக்காமல் இருந்தால் போதும். பண்ண தப்பை நான் தப்பு பண்ணிட்டேனே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நினச்சிட்டே இருக்கலாம் தான். பட் அந்த தப்பு பண்ணதுக்கப்புறமா நீ அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ண அதை மட்டும் வச்சுக்கோ. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் லைஃபே. உனக்கு ஒரு விஷயம் நீ பண்ணுறதில் உனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா நீ அது என்ன பண்ணியும் வேஸ்ட்டு தான். ஸோ இதை வந்து நான் எனக்கு நானே இப்போ சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம், இப்போன்ட்டு இல்லை, இனிமேல் லைஃப் லாங் ஃபுல்லாக என் மிரர்கிட்ட, நான் என்னோட ரிஃப்ளெக்ஷன் கிட்ட இது தான் சொல்லுவேன். இது வந்து நான் யாருக்கும் அட்வைஸாக நான் சொல்லலை, இது வந்து நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் என் லைஃப்பில் நான் இது பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ஒரு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் வித் யூ கைஸ். இது பார்க்கும்போது மேபி இஃப் யூ கெட் சம் பாசிட்டிவ் வைப் ஆர் எனி திங், ஐ வில் பி ஹாப்பி. அதுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணது. பை.